வணக்கம் நேயர்களே. பூமிக்கடியில் ரகசியமாக உருவாக்கப்பட்ட அரச வம்சத்தினரின் கல்லறைகள் பற்றியும் அந்தமானுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மர்ம தீவு பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். ரகசியமாக உருவாக்கப்பட்ட அரச வம்சத்து கல்லறைகள். கல்லறையை சுற்றி காவல் காக்கும் சிலைகள். அந்தமானுக்கு அருகே இருக்கும் இரகசிய தீவு. வியக்க வைக்கும் மர்ம பகுதிகள். மம்மிகளும் பல்வேறு ஆச்சரியங்களை ஏற்படுத்துகின்றன. இதே போல பல பகுதிகளில் இறந்த உடல்களை பதப்படுத்தி வைக்கும் வழக்கமும் கல்லறை அமைக்கும் வழக்கமும் ஆச்சரியப்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் சீனாவில் அரச வம்சத்தினரின் கல்லறைகள் பல்வேறு விதமான ஆச்சரியங்களை உண்டு பண்ணுகின்றன. கல்லறைகளை உருவாக்கி அதை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கும் அந்த வழக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். உலகம் முழுவதும் மன்னர்கள் ஆட்சி நடத்திய காலத்தில் நாடுகளின் வரலாறு என்பது அந்தந்த நாட்டு மன்னர்களின் வீர தீர சாகசங்களை குறித்தும் ஆசா பாசங்களை குறித்துமாகத்தான் இருந்தது. சாமானியர்களின் வரலாற்றை எழுதுவது அவமானமாக கருதப்பட்டது. ஆனால் மன்னர்கள் எல்லாம் தங்கள் விருப்பம் போல வாழ்ந்து மடிந்தனர். அதிலும் சீன தேசத்து மன்னர்கள் எல்லையில்லா பேராசையுடன் வாழ்ந்தனர். ஒவ்வொரு மன்னனும் இறப்புக்கு முன் ஆள், அம்பு, சேனை, தங்கம், வைரம், அந்த புறத்து அழகிகள் என ஏகபோகமாக வாழ்ந்த மன்னர்கள் இறந்த பிறகும் அதேபோல் வாழ விரும்பினார்கள். அதனால் மன்னர்கள் உயிருடன் இருக்கும் போதே தங்களுக்காக 30 அடி ஆழத்தில் சமாதியை, பல ஏக்கரில் ஒரு குட்டி அரண்மனையை போல் நிர்மாணித்தனர். கல்லறையை சுற்றிலும் நந்தவனம், அந்தப்புரம், கொலுமண்டபம் அரசிக்கு மட்டுமல்லாது மன்னரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மிக பெரிய அளவில் அறைகள் கட்டப்பட்டன. இறப்புக்கு பிறகும் கூட இப்படியெல்லாம் வாழ்ந்தனரா என்பது ஒரு ஆச்சரியம் என்றால், மன்னனின் கல்லறை எங்கே கட்டப்படுகிறது என்ற தகவலை ரகசியமாக வைத்தது மற்றொரு ஆச்சரியம். ஆம், அவ்வளவு ரகசியமாக மன்னர்களின் கல்லறைகள் வடிவமைக்கப்பட்டன. இந்த கல்லறையை கட்டியவர்கள் எல்லாம் சிறை கைதிகளும் அடிமைகளும் தான். அவர்கள் கல்லறை கட்டி முடித்ததும் துடிதுடிக்க கொல்லப்பட்டார்கள். இது உலக வரலாற்றில் இரத்தக்கரை படிந்த பக்கங்களாகும். இவை அனைத்தையும் சீன அரசர்கள் பல 100 ஆண்டுகள் படு ரகசியமாக அரங்கேற்றி வந்தனர். ராஜபோகமாக வாழ்ந்த மன்னர்கள் இறந்ததும் அதை போலவே வாழ விரும்பினால் அதை எந்த மக்களாலும் தடுக்க முடியாது, யாரும் கேள்வி எழுப்பவும் முடியாது. இப்படி இருக்கும் நிலையில் தன் கல்லறையை கட்டிய அடிமைகளை மட்டும் அரசன் அழித்தொழிக்க காரணம் என்ன? கல்லறை எங்கே அமைக்கப்படுகிறது போன்ற விஷயத்தில் ரகசியம் காக்கப்பட்டது ஏன்? வரலாற்றில் பல மர்மங்களுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த மர்மத்துக்கு மட்டும்
ஒரே ஒரு காரணம்தான் சொல்லப்படுகிறது. மன்னன் சமாதி அருகில் தங்கத்தாலும் வைரத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்களும் பொற்காசுகளும் என விலைமதிப்பற்ற பொருட்கள் புதைக்க வேண்டும் என்பது அப்போது எழுதப்படாத விதியாக இருந்தது. அரண்மனையை தவிர வேறெங்கும் சல்லி பைசா கூட புழக்கத்தில் இல்லாத அளவுக்கு பஞ்சம் புறையோடி கிடந்த சீனாவில் வறுமை தலைவிரித்தாடியது. அப்படிப்பட்ட சூழலில் இளைஞர்கள் மன்னர்களது கல்லறைகளில் புதைக்கப்பட்ட தங்கத்தையும் வைர வைடூரியங்களையும் கொள்ளையடித்தனர். ஒரு கல்லறையை கொள்ளையடித்தாலே போதும், பல தலைமுறைகளுக்கு ராஜ வாழ்க்கை வாழலாம் என்று இளைஞர்கள் நினைக்கத் தொடங்கினர். ஆனால் இளைஞர்களின் இந்த கனவு நீண்ட நாள் தொடரவில்லை. ஏனென்றால் அரச குடும்பங்கள் சுதாரித்துக் கொண்டன. அரசர்களது சமாதியிலிருந்து விலை மதிப்பற்ற செல்வத்தை கொள்ளையடித்து செல்வதை தங்கள் வம்சத்துக்கு இலக்காக கருதினர். அதனால் பூமிக்கு கீழ் 30 அடி ஆழத்தில்தான் இனிமேல் அரசர்களுக்கு கல்லறை எழுப்ப வேண்டும் என தீர்மானித்தனர். அதே நேரம் கல்லறை கட்டப்படும் இடம் யாருக்கும் தெரியாமல் ரகசியம் காத்தனர். ஒரு காலத்தில் சீனாவின் சாங் சமஸ்தானத்தின் மன்னராக இருந்தவர் காவோ சாங். இவரது மனைவிகளுக்குள் ஒருவராக யூசோடையின் என்பவர் இருந்தார். கிபி 690 மன்னன் காவோ சாங் திடீரென நோய்வாய்ப்பட்டதும் யூசோடைன் ராணியாக அந்தஸ்து பெற்று ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். சீனாவை ஆண்ட ஒரே பெண் அரசி என்ற பெருமை இவருக்கு உண்டு. மன்னன் காவோ சாங் உயிரிழந்ததும் அவரை பூமிக்கு அடியில் கல்லறையில் வைத்து அதை சுற்றிலும் அழகிய நகரை வடிவமைத்தார். இதேபோல் அரசி யூசோடையினும் உயிருடன் இருக்கும் போதே தன்னை எப்படி புதைக்க வேண்டும் என உயில் எழுதி வைத்தாள். கிபி 705 டிசம்பர் மாதம் அரசி யூசோடைன் மறைந்தார். அவர் எழுதி வைத்த உயில்படி மன்னன் காவோசாங் புதைத்த இடத்தின் அருகிலேயே தங்கம், வைரம், ஆபரணங்கள் என ஏகப்பட்ட செல்வங்களை புதைத்தனர். ஆனால் எந்த இடத்தில் புதைத்தனர் என்பதுதான் $1,000,000 கேள்வியாக உள்ளது. அதனால்தான் கடந்த 1,300 யூ அரசி புதைக்கப்பட்ட இடத்தை கொள்ளையர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தோண்டி பார்க்காத இடமே சீனாவில் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு தோண்டி பார்த்து விட்டனர். கடந்த 100 மத்தியில், அதாவது 1950களில்தான் யூ அரசியின் கல்லறை என கருதி ஏதோ ஒரு கல்லறையை தோண்டினர். இன்று அந்த இடம் சீனாவின் பிரபல சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. ஆனால் இன்று வரை மன்னன் காவோசாங்கின் கல்லறை இதுதான் என்றோ அல்லது அரசி யூசோடெயினின் கல்லறை இதுதான் என்றோ உறுதியாக யாராலும் சொல்ல முடியவில்லை.
கல்லறையை தோண்டி பார்க்க வேண்டும் என ஏராளமான மக்கள் விண்ணப்பித்தும் சீன அரசு ஏனோ மறுத்து வருகிறது. கல்லறையை கொள்ளையர்கள் தோண்டி பார்க்கும் வரை மன்னன் காவோசாங்கும் அரசு யூசேடைனும் பூமிக்குள் நந்தவனத்தில் உலா வந்து கொண்டே இருப்பார்கள். அதுவரை மர்மம் விலகாது. மன்னன் காவோசாங் மற்றும் அரசி ஊசைட்டனின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அதை உறுதிப்படுத்துவது அத்தனை எளிதாக இல்லை. இதை மக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் இரகசியமாக உருவாக்கப்பட்ட கல்லறைகளை பாதுகாக்க ஏராளமான சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கும் தகவலும் ஆச்சரியம் அளிக்கிறது. அந்த தகவலையும் காட்சிகளையும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சீனாவில் அரச வம்சத்தினரின் கல்லறைகள் இரகசியமாக உருவாக்கப்படுவதைப் போலவே அந்த நாட்டின் முதல் பேரரசர் குயின்சிகாங் கல்லறை பற்றி சொல்லப்படக்கூடிய தகவலும் வியக்க வைக்கிறது. இந்த அரசரின் கல்லறையை தோண்டிய போது ஏராளமான சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அந்த சிலைகள் எதற்காக அங்கே வைக்கப்பட்டன, அந்த சிலைகளின் பங்களிப்பு என்ன என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். சீனாவின் சான்ஷி மாகாணத்தில் ஷியான் நகருக்கு அருகில் விவசாயிகள் 1972 ஆண்டு கிணறு தோண்டினர். அந்த இடத்திற்கு சற்று தள்ளி மன்னன் குயின்சி ஹாங்கின் கல்லறை இருந்தது. இவர் கிமு 3rd century குயின் மாகாணத்தை ஆட்சி செய்தவர். சீன பெருஞ்சுவர் கட்டியதில் இவருக்கும் பங்குண்டு. சிதறி கிடந்த பகுதிகளை இணைத்து கிமு 221 முதல் கிமு 210 வரை ஆட்சி நடத்திய சீனாவின் முதல் பேரரசர் இவர்தான். ஒரு நாள் இவரது கல்லறை அருகே சிலர் எதற்காகவோ தோண்டிக் கொண்டிருந்தனர். அப்போது கல்லாலும் களிமண்ணாலும் செய்யப்பட்ட சிலைகள் தென்பட்டன. அதை பார்த்ததும் ஆச்சரியமடைந்த அந்த மக்கள் மேலும் தோண்டி பார்த்தபோது ஆயிரக்கணக்கான சிலைகள் இருப்பதை கண்டனர். அந்த சிலைகளை அவர்கள் எண்ணி பார்த்தபோது 8000 அதிகமான சிலைகள் இருந்தன. அனைத்துமே ஆள் உயர சிலைகளாக இருந்தன. மன்னன் சி ஹாங்குக்கு தன் கல்லறை குறித்த கனவும் கவலையும் சிறு வயது முதலே இருந்தது. அரண்மனையில் மன்னன் யார் யாருடன் பழக்கம் வைத்துள்ளாரோ, யாரெல்லாம் மன்னரை சார்ந்திருக்கின்றனரோ அவர்கள் அனைவரும் பூமிக்கு கீழேயும் மன்னனின் கல்லறை அருகிலும் கற்சிலைகளாக இருந்தனர். ஆயிரக்கணக்கில் இருக்கும் இந்த கற்சிலைகள் கல்லறையை சுற்றி ஏன் நிறுத்தப்பட்டன? வேறு எதற்கும் இல்லை. மன்னன் இறந்த பிறகும் பூமிக்கடியில் சொகுசான ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தங்கம் வைரம் வைடூரியங்கள் என அனைத்தும் மன்னனது கல்லறை அருகிலேயே புதைக்கப்பட்டன. அவற்றை யாராவது கொள்ளையடிக்க வந்தால் அதை தடுக்க வேண்டிய பணியில் கல்லாக நிற்கும் வீரர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நம்பப்பட்டது. கல்லறை பகுதியில் இன்னும் 80% தோண்டி பார்க்க வேண்டியுள்ளது. அப்போது இன்னும் எத்தனை மர்மங்கள், இரகசியங்கள், ஆச்சரியங்கள் புதைந்துள்ளனவோ தெரியவில்லை. ஆக பறந்து விரிந்து கிடக்கும் சீன தேசத்தை ஆண்ட மன்னர்களின் உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டன என்ற விவரம் இன்று வரை மர்மமாக உள்ளது.
ஆறுக்கு ஆறு அடி என்ற கணக்கில் அரசர்களின் கல்லறை கட்டப்படவில்லை. பல கிலோமீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட மன்னர்களின் கல்லறைகளை கொள்ளையர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவதும் கொள்ளையர்களும் விடாமுயற்சியுடன் தேடிக்கொண்டே இருப்பதும் ஆச்சரியமாகத்தான் உள்ளது. இப்படி சீனாவில் உருவாக்கப்பட்ட இரகசிய கல்லறைகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன. இருக்கும்போது மக்களை ஆட்டி படைத்த அரசர்கள் இறந்த பிறகு கொள்ளையர்களை ஆட்டி படைத்திருக்கிறார்கள். கொள்ளையர்கள் இதுபோன்ற கல்லறைகளை தேடி அணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் புண்ணியத்தால் தான் இதுபோன்ற கல்லறைகள் வெளியுலகுக்கு தெரிகின்றன என்றும் சொல்லலாம். இந்த சூழ்நிலையில்தான் அந்தமானுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மர்ம தீவு பற்றிய தகவலும் கிடைக்கிறது. அந்த தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசுகிறார்கள் என்றே புரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு மர்மங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த தீவை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உலகில் பல்வேறு மர்ம தீவுகள் பற்றிய தகவல்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஒரு மர்ம தீவு இருக்கிறது என்கிற தகவல் ஆச்சரியத்தை அளிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தீவில் வாழும் மனிதர்கள் எந்த மொழி பேசுகிறார்கள் என்றே தெரியவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் கற்கால மனிதர்களைப் போல காட்சியளிக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அபூர்வமான மனிதர்கள் வாழக்கூடிய மர்ம தீவை பற்றி இப்போது பார்க்கலாம். அந்தமான் அருகே ஒரு மர்ம தீவு. மியான்மருக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் இருக்கும் ஒரு சிறு தீவுதான் இது. வடக்கு சென்டினல் என்று அழைக்கப்படுகிறது. வங்கக்கடலில் அந்தமான் நிக்கோபார் அருகே இருந்தாலும் நாகரீக உலகத்தின் நிழல் கூட இதன் மீது விழவில்லை என்பது ஆச்சரியப்பட வேண்டிய தகவல். வெளி உலகத்தின் கலாச்சார மாசுபடாமல் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து வருகிறார்கள் இத்தீவு மக்கள். இந்த தீவு இன்று வரை மர்ம தீவாகவே பேசப்பட்டு வருகிறது. இங்கே இருப்பவர்கள் எந்த மொழியில் பேசிக்கொள்கிறார்கள்? இவர்களது தொழில் என்ன? எத்தனை பேர் வாழ்ந்து வருகின்றனர் போன்ற விவரங்கள் யாருக்கும் தெரியவில்லை. கற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று யாராவது நம்மிடம் கேட்டால் தயக்கம் இல்லாமல் இவர்களை நோக்கி நாம் கைகளை காட்டலாம். இவர்கள் சென்டினல்ஸ் என்றே அழைக்கப்படுகின்றனர். 60,000 ஆண்டுகளாக இத்தீவில் வாழ்ந்து வருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அடர்ந்த காட்டில் வாழும் இந்த மக்களுக்கு வேட்டையாடுவதுதான் தொழிலாக உள்ளது. கற்கால வாழ்க்கையை இன்னும் விடாமல் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு நம்மை போன்ற மனிதர்கள் எதிரிகளாகவே தெரிகின்றனர். தீவுக்குள் நுழைய யாரையும் இவர்கள் அனுமதிப்பதில்லை. அதையும் மீறி யாராவது நுழைந்தால் ஈட்டி வில் அம்பு கொண்டு தாக்கி விரட்டுகின்றனர். பலரை குன்றும் உள்ளனர். ஆயிரத்தி 1982 கப்பல் ஒன்று இந்த தீவின் அருகே பவளப்பாறையில் இடித்து நின்றது. தரை தட்டி நின்ற இந்த கப்பலை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது காட்டிற்குள் இருந்து பயங்கர ஒலி எழுப்பியபடி ஓடி வந்த இந்த தீவு மக்கள் வில் அம்பு மூலம் சரமாரியாக தாக்குதல் தொடுத்தனர். மிரண்டு போன கப்பல் ஊழியர்கள் கப்பலுக்குள் பதுங்கி தங்களை காப்பாற்றிக் கொண்டனர். இரண்டாயிரத்தி 2004 நிகழ்ந்த சுனாமி தாக்குதலில் பல லட்சம் பேர் உயிரிழந்தனர்.
தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பேரழிவை நிகழ்த்திய சுனாமியை நாம் மறந்துவிட முடியாது. குறிப்பாக அந்தமானையும் அதை சுற்றிலும் உள்ள தீவுகளிலும் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. ஆனால் சுனாமி நேரத்தில் இத்தீவின் கதி என்ன என்பதை கண்டறிய மத்திய அரசு தனி விமானத்தை அனுப்பியது. தீவின் மேல் சுற்றி சுற்றி வந்த விமானத்தை கண்டதும் இந்த தீவு மக்கள் கல்களை வீசி தாக்க தொடங்கினர். இதனால் இந்த தீவில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆராய முடியாமல் விமானம் ஏமாற்றத்துடன் திரும்பியது. சுனாமியின் போது இந்த தீவு எந்த பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக பேசப்பட்டது. இதேபோல் 2006 இந்த தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 2 பிடித்து இவர்கள் கொன்றுவிட்டனர். தகவல் அறிந்து உயிரிழந்த மீனவர்களின் உடல்களை மீட்க அங்கு விரைந்த கடலோர காவல் படையினரால் தீவுக்குள் நுழைய விடாமல் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் தாக்கி விரட்டினர். இப்படி இத்தீவு மக்கள் பிற மனிதர்களை கண்டாலே ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு தாக்க வருவது வழக்கமாக உள்ளது. பல 1000 இந்த தீவு இந்த மக்களிடம் உள்ளது. வேற்று மனிதர்களோடு பழக்கம் இல்லாததால் வெளி உலக வாசனை அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. சில வருடங்களுக்கு முன் மனித உரிமை ஆர்வலர்களும் வெளிநாட்டு தொண்டு நிறுவன உறுப்பினர்களும் பல தடைகளை மீறி அஞ்சாமல் இந்த தீவுக்குள் சென்று வந்தனர். அவர்களின் கூற்றுப்படி இந்த தீவில் 400 வரை இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. கற்காலம் முடிந்து 1000 ஆகியும் இன்னும் கற்கால மனிதர்கள் இங்கே வாழ்ந்து வருவது ஆச்சரியம்தான். இன்றைய அதிநவீன காலத்திலும் பிற நாடுகளுடன் ஐக்கியமாகாமல் தனித்தே இருக்கும் இந்த தீவு உலகின் மர்ம பிரதேசம் என்றால் மிகையல்ல. இப்படி வணக்கம் மேகலை. பூமிக்கடியில் ரகசியமாக உருவாக்கப்பட்ட அரச வம்சத்தினரின் கல்லறைகள் பற்றியும் அந்தமானுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மர்ம தீவு பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். ரகசியமாக உருவாக்கப்பட்ட அரச வம்சத்து கல்லறைகள். கல்லறையை சுற்றி